Hi friends, welcome to our channel Real Seeing a Pen. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டிருக்க வீடியோ தான். ஸோ மேல் வயிறு கீழ் வயிறு ஓகேங்களா, இந்த வயிறு சம்மந்தமாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து கொஞ்சம் டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு போல். ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியராக சொல்கிறேன். அதாவது பாய் அண்ட் கேர்ள் பேபிக்கு மேல் வயிறு கீழ் வயிறு சொல்கிறாங்களே அதை வந்து டீட்டெயிலாக சொல்லுங்கக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது வீடியோ தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான வீடியோ ஒன்றைக்கு ஒன்றே வரும். ஸோ மேல் வயிறு அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்னோடய கேர்ள் பேபிக்கு மேல் வயிறு தான் எனக்கு இருந்தது, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வந்து ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே போய் லாஸ்ட்டில் சொன்னோம்னாலும் சிலர்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க, ஆமாம் இதை சொல்கிறதுக்காக வீடியோ இவ்வளோ பெருசாக இழுத்துட்டே போனீங்க அப்படின்னு. ஸோ இந்த இமேஜை பாருங்கள், இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேர்ள் பேபி தான். எப்படி இருக்கும் இந்த இமேஜில் இருக்கிறதையுமே நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. அக்கா எனக்கு கொஞ்சம் செஸ்ட்டு கிட்ட பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, கீழே கொஞ்சம் தொங்குன மாதிரி இருக்குது, அப்போ நான் மேல் வயிறு எடுத்துக்கணுமா கீழ் வயிறு எடுத்துக்கணுமான்னு டவுட் கேட்குறீங்க. நான் ரொம்பவே சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், மறுபடியும் இதிலேயே சொல்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நீங்கள் நைட்டி போடுறீங்க இல்லைனா சுடிதார் போடுறீங்க ஏதோ ஒன்று ஓகேங்களா, எப்படியும் நைட்டி போட்டால் உள்ளே இன்ஸ்கர்ட் கட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சுடிதார் போட்டிங்க அப்படின்னா ஃபேண்ட் கட்டுவீங்க இல்லையா, உங்களுக்கு அந்த மேலே கட்டுறதுக்கு கேப் இருக்கான்னு பாருங்கள். சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேலே கேப்பே இல்லை, செஸ்ட்டுக்கும் வயிறுக்கும் இடையில கேப்பே எனக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேர்ள் பேபி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செஸ்ட்டுக்கும் வயிறுக்கும் அப்படியே ஃபுல்லாக பூசின மாதிரி சைடுலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சதை வச்சுருக்கும், அப்படியே கொலை கொலன்ருக்கும் ஒரு மாதிரி, உங்களுக்கு ட்ரெஸ்ஸு போட ரொம்பவே கம்ஃபர்டபுளே இருக்கவே இருக்காது. அதே மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா வயிறு மேலே ஏறி இருக்குது மேலே ஏறி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லாவே தெரியும், அதாவது இந்த முட்டை பார்த்துருக்கீங்களா, முட்டை மாதிரி நல்லா ஃபுல் சைடு ஷேப்பாக நல்லா உருண்டையாக இருக்கும், நல்லா முட்டை மாதிரி வட்ட வடிவமாக இருக்கும் இந்த கேர்ள் பேபிக்கு. ஸோ அந்த இன்ஸ்கர்ட்லாம் உங்களால் கட்டவே முடியாது, செஸ்ட்டுக்கும் வயிறுக்கும் இடையில கேப் இல்லாமல் அந்த செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வயிறை டச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்கு தான் கேர்ள் பேபிக்கு வயிறு கண்டுபிடிக்கிறது. நல்லாவே வயிறு பெருசாக இருக்கும், அந்த செஸ்ட்டும் வயிறு இப்போ கீழேலாம் உட்காந்திங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்கும். ஏன்னா நாலு ஆக ஆக ஏழு எட்டு மாதம்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாகிட்டே போகும் சிலருக்கு ஹார்மோன் சேஞ்சஸ்னால, அது தெரியும் உங்களுக்கேவும், நம்ம பால் கொடுக்கறதுக்காக அது வந்து பெருசாகிட்டே போகும். ஸோ அந்த ப்ரெஸ்ட்டு பெருசாகும்போது வயிறும் பெருசாகிட்டே போகும், அப்போ கேர்ள் பேபி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே உட்காந்துருப்போம் இல்லையா, உட்காந்துருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா வயிறு மேலே டச் ஆகும் ஒரு மாதிரி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ரெக்கமெண்டேஷன் படி நம்ம வந்து உள்ளே இன்னர்ஸ்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒவ்வொரு இரிட்டேஷன் இருக்கும். ஸோ அந்த மேல் வயிறு இருந்துச்சு அப்படின்னாலுமே கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அக்கா அடிக்கடி எனக்கு மூச்சு விட சிரமமாக இருக்குக்கா, இது வச்சு என்ன பேபின்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னோடய ஆண் மற்றும் பெண் குழந்தையில் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரம் வரும். எல்லாத்தையுமே ஒரே வீடியோலேயே நான் சொல்ல மாட்டேன், நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், ஒரே வீடியோலேயே நிறைய சிம்டம்ஸ் மாற்றி மாற்றி சொல்லும்போது ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால தான் நான் அதை உங்களுக்கு தனி வீடியோவாகவே போடுறேன். நெக்ஸ்ட்டு கீழ் வயிறு, கீழ் வயிறு கரெக்டாக இந்த இமேஜை வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்களேன். இதில் இருக்கிற மாதிரியே தாங்க கீழ் வயிறு இருக்கும், மேலே அவங்க கை வச்சுருக்காங்க கீழேயும் கை வச்சுருக்காங்க நல்லா பாருங்கள். மேலே கை வச்சுருக்க இடத்துல அந்த செஸ்ட்டு வந்து வயிறு மேலே படுதா, படலையில் கண்டிப்பாக கீழ் வயிறு இருக்கிறவங்களுக்கு செஸ்ட்டு வந்து வயிறு மேலே படாது. அதே மாதிரி கேப் இருக்குது பாருங்கள், அதாவது கொஞ்சம் சரிவாக இருக்குல்ல, அதை தான் நான் கேப்புன்னு சொல்கிறேன். அதுக்காக ரொம்ப நம்ம வந்து நார்மலாக இருக்கோம்ல வயிறு தெரியும்ல, அந்த மாதிரி கேப்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க, கொஞ்சம் சரிவாக இருக்குது பாருங்கள், அந்த செஸ்ட்டும் வந்து அது மேலே படாது. அதே மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கும். இப்போ நீங்கள் இன்ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலவே நீங்கள் கட்டலாம், இப்போ இந்த இமேஜில் இருக்க வயிறு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்கர்ட்லாம் கட்டலாம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுள் அந்த மாதிரிலாம் இருக்காது, நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த நான் சொன்னேன்ல கேர்ள் பேபி சொன்னேன் பற்றி, அந்த பெரிய வயிறு அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இன்ஸ்கர்ட் கட்டவே முடியாதுங்க, அந்த இடத்துல கேப்பும் இருக்காது. நீங்கள் மேலே வயிறு மேலே கட்டும்போது நழுவி நழுவி கீழே வரும், பட் ஆனால் இப்படி கொஞ்சம் சரிவாக கீழே இறங்கி ஊசி வயிறாக இருக்குல்ல, இதெல்லாம் பாய் பேபிக்கு தான் இப்படி இருக்கும், கேர்ள் பேபிக்கு இப்படி இருக்காது. நல்லா வாட்ச் பண்ணாக்கா எனக்கு ஊசி வயிறு தான் ஆனால் எனக்கு கேர்ள் பேபி தான் பிறந்துச்சுன்னு கண்டிப்பாக யாராக கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, கிடையவே கிடையாது. வயிறு வந்து நல்லா டிஃப்ரென்ஷியேட் வந்து நல்லா மைனூட்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட்டு தெரியும். நான் சொல்கிறது ஊசி வயிறு வட்ட வயிறு அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்களேன், உங்களுக்கு இன்ஸ்கர்ட் கட்ட முடியுதா முடியலையா, முடியும்னா கண்டிப்பாக பாய் பேபி தான், முடியலைன்னா கண்டிப்பாக அது கேர்ள் பேபி தாங்க, இதை வந்து நான் அடித்து சொல்லுவேன். ஸோ இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஊசி வயிறு வட்ட வயிறு அதை கூட விட்டுருங்களேன், அந்த கேப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள், செஸ்ட்டு வந்து வயிறு மேலே படுதா படலையா, ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பாய் பேபினா கண்டிப்பாக கீழே மட்டும்தான் வெயிட் இருக்கும்,
அந்த பெல்லிக்கிட்ட அந்த வயிற்றுக்கிட்ட மட்டும்தான் விட்டுருக்கும். ஓவராலாக இடுப்பு சதை அங்கெல்லாம் வரவே வராது. கேர்ள் பேபிக்கு மட்டும்தான் சைடில் சுற்றி கொழுப்பு மாதிரி சதை, மேலே செஸ்ட்டுக்கிட்ட அங்கே எல்லாமே வரும். பட் ஆனால் பாய் பேபிக்கு அந்த மாதிரி வராது. ஸோ மேல் வயிறு கீழ்வயிறை பற்றி இனிமேல் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ மிக மிக தெளிவாக என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பட் ஆனால் உண்மையும் கலந்து நம்ம சேனலில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை நான் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.